அன்பே சிவம். ஸ்ரீல ஸ்ரீ ஈஸ்வரப்பட்ட சுவாமி சித்தர் துணை. பழனி அன்பர்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஐயா ஈஸ்வரப்பட்ட ஐயா ஜீவசமாதி இருக்கக்கூடிய பழனி ஆசிரமத்தில் வருடந்தோறும் நடக்கும் குரு பூஜை விழா பற்றியும், அதில் கலந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நல்ல மகிமைகள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வாக்கில் மகா குரு பூஜை விழா நடைபெறுகிறது. இங்கு ரசமணி சித்தர் பீடத்திலிருந்து அன்ன பூஜையும் அன்னதானமும் மகேஸ்வர பூஜையும் நடைபெறுகிறது. அந்த சமயம் நமது குருநாதர் மகேஸ்வரர் பூஜையில் கலந்து கொள்வார், மகேஸ்வர பூஜையில் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கை இங்கு வரும் பக்தர்களிடையே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த நம்பிக்கையானது தமிழகம் உட்பட வெளி மாநில வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் பரவி குருவுரல் பெறுவது சிறப்பின் உச்சம். எளிதில் எதுவும் கிடைத்துவிட்டால் அதற்கு மதிப்பில்லை. அதில் நமது குருநாதர் 48 நாட்கள் விரதம் இருந்து குரு பூஜை விழாவில் கலந்து கொள்வது கூடுதல் சிறப்பு. விழாவில் தலைவாழை இலை போட்டு அதில் சாதுக்களோடு சாதுவாக நமது குடும்பத்தினர்கள் அதில் ஒரு அங்கத்தினர் ஒருவரை போல அன்னதானத்தில் கலந்து இலையிலிடும் பதார்த்தங்களை குருநாதர் கையில் தொடும் வகையில் அதில் உள்ள குறைகளையும் எடுத்து கூறுவார்கள். அது சமயம் நமது குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் நஷ்டங்களையும் சூட்சமமான விஷயங்களையும் எடுத்து கூறுவார். இதில் கலந்து கொள்பவர்கள் தமது பங்களிப்பும் உடல் உழைப்பும் தானியங்களாகவும் அன்னதானத்தில் கொடுத்து பங்கு பெற்று தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். தன்னை நாடும் பக்தர்களை எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க விடாமல் குருநாதர் தடுத்து காத்து பிரச்சனைகளையும் களைந்து எரிந்து பக்தர்களின் குறை தீர்க்கும் குருவாய் திகழ்வது மண்ணின் மகிமை. நமது குருநாதர் பல பல உதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் அருட்கடாட்சங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சர்க்குரு சகாயத்தில் மகா குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டு எல்லா நன்மைகளையும் அடையுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற அழைக்கிறோம். அன்பே சிவம். இந்த குரு பூஜை விழாவுக்கு அன்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்க அன்பர்கள், அவங்க நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவியோ அல்லது நீங்கள் கலந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பகுதியை உங்களுக்காக நீங்கள் ஐயாக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐயா அவர்கள், குட்டி ஈஸ்வரப்பட்ட சுவாமிகள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் என்ன ஹெல்ப், என்ன மாதிரி உதவி தேவைப்படுது, என்ன உதவி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஐயா சொல்லுவார். அதன் மூலம் நீங்கள் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு பெரிய நலம் பெற வாழ்த்து விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த அன்னதானத்தை பற்றி சொல்லும்போது அன்னதானத்தின் அவசியத்தை பற்றி சொல்லாத மதங்களே இல்லை, மகான்களே இல்லை. அன்னதானத்தை பற்றி நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு உணவு தானம் செய்வதை மட்டும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் கைகளால் தரும் அன்னதானத்தால் தான் உங்கள் தலையெழுத்து நன்றாக அமையும். கர்ணன் பல தானம் செய்திருந்தாலும் அன்னதானம் செய்யாததால் அவனால் சொர்க்கம் செல்ல முடியாமல் திணறானான் என்பது எக்காரணம் கொண்டும் நாம் மறக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்வதால் அன்னபூரணி மகிழ்வாள். நமக்கு வரப்போகும் பெரும் ஆபத்திலிருந்து இறைவன் நம்மை காப்பான். அன்னபூரணியின் அருளால் நம்மளுடைய வம்சத்திற்கே பசுக்குடிமை வராது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அன்பர்களே, ஸோ இவ்வளவு மகத்துவமான அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க. பழனியில் அதுதான் அந்த குரு பூஜை நடக்க போகுது. அட்ரஸ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியும். ஐயாவோட மகிமை பற்றி இன்னும் நிறையவே சொல்லிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் நம்ம அந்த நிகழ்ச்சிகளை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். நீங்கள் வந்து அந்த குரு பூஜைக்கு தேவையான உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தாராளமாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் செய்யலாம். எல்லாருமே செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கூட நீங்கள் அந்த குரு பூஜை விழாவில் செய்யுங்க. நன்றி அன்பர்களே. ஓம் நமச்சிவாய்.